அரசு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதியப்பட்ட மூன்று வழக்குகளிலும் விரிவான விசாரணை நடத்த உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது கடந்த ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது போக்குவரத்துத் துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை காவல் ஆணையரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவரது நண்பர்கள் பிரபு சகாயராஜன் தேவசகாயம் அண்டராஜ் உள்ளிட்டோர் மீது நம்பிக்கை மோசடி ஏமாற்றுதல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மூன்று வழக்குகளை பதிவு செய்தனர் இந்த வழக்குகள் சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்நிலையில் தன் மீதான வழக்குகளை ரத்து செய்ய கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு நீதிபதி இளந்தரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் நடத்த தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் மூன்று வழக்குகளிலும் விரிவான விசாரணை நடத்த உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்குகளை இறுதி விசாரணைக்காக வரும் இருபத்தி தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்